வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் என்னன்னா, பீட்ரூட் வடகம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்து நல்லா ஊற வச்சிருக்கேன். நல்லா இது ஊறிடுச்சு. உங்களுக்கு வந்து ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து அதில் ஊற்றிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறிடும். இப்போ இது வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். ஜவ்வரிசி ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக எடுத்துட்டு இப்போ மிக்சியில் சேர்த்துருக்கேன். பூராத்தையும் சேர்த்தோம்னா தண்ணி வந்து வெளியில் தெறிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணியை எடுத்து வச்சுட்டு இப்போ இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைக்கும் போது கெட்டியாக இருந்துச்சு, நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்த தண்ணியும் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ ரெண்டு டம்ளருக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ இதில் இந்த கப்பில் தான் வந்து நான் ஜவ்வரிசி எடுத்தேன். இப்போ இதே கப்பில் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு கப் அளவு வரும். இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து கலர் பொடி சேர்க்காம நேச்சுரலான கலர் வந்து நம்ம சேர்க்குறோம். அதுவும் பீட்ரூட் சேர்த்து சாப்பிடல இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ரெண்டு டம்ளருக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும். இந்த ஜவ்வரிசியோட ஸ்நாக்ஸாக கூட நம்ம கொடுக்கலாம். ரெண்டு ரெண்டு பொறிச்சு வச்சோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வடகம்னாலே பொதுவாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஜவ்வரிசியுமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி, நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கும். அதனால் தாராளமாக கொடுக்கலாம். இது வந்து கொதிக்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா அவளுக்கு வந்து சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரம் கம்மியாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக போட்டதுனால எனக்கு வந்து அவ்வளோவா அரைப்படலை. இந்த மாதிரி நீங்கள் வடகம் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ பச்சை மிளகாய் வாங்கி அரைச்சி நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வடகம் செய்யும்போது டக்குன்னு எடுத்து சேர்த்துடலாம். இப்போ தண்ணி கொதிக்கையில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கலந்துடலாம். இது வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கலாம். பக்கத்தில் வந்து தண்ணி வந்து ரெண்டு டம்ளருக்கு பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. கலர்ஃபுல்லாக வந்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். கை விட்டுறக்கூடாது. கை விட்டோம்னா கெட்டியாயிரும். இப்போ கைவிடாமல் நல்ல குள்ள கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி வந்து நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் நல்லா அப்படியே கொதிக்க விட்டாச்சு. நல்லா வெந்து பல பலன்னு நல்லா ஷைனிங்காக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அமர்த்திடலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை. நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது நாலு கப்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப்பு தண்ணி அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். நான் வந்து சூட் பண்ண தண்ணி அப்படியே தான் இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகும். அப்போதைக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம கூழ் வடகம் மாதிரி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஈர துணியில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றி எடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், வடகம் நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிடுச்சு. இதை பொறிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம கலர் பொடியெல்லாம் சேர்க்கவே இல்லை. அந்த பீட்ரூட் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வடகம். இப்போ பாருங்கள், அருமையான ஜவ்வரிசி பீட்ரூட் வடகம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. ஸோ ஹெல்த்தியான இந்த வடகத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.